சார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், இந்த எஸ்விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது யார் ஃபவுண்டரு, இந்த சிவில் ஃபீல்டுக்கு எப்படி என்ட்ரு ஆனீங்க, இதில் எப்படி உங்களுக்கு அனுபவம் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிங்க, நீங்கள் பேர் சொல்லிட்டு ஆரம்பிச்சுங்க. என் பேர் சுரேஷ்குமார். இது 1994 எஸ்விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி எனக்கு இந்த பில்டிங் இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. அதனால் நான் படித்து முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணேன். ஆரம்பத்தில் ரோட் கன்செப்ட் தான் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். ரோடு ஆமாம். அப்படியே காலப்போக்கில் இண்டிவிஜுவல் ரோட்ஸ் டீசல் பண்ணுற அளவுக்கு பண்ணேன். வெளியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது கிடைக்கும் போது கூட அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் அதை அப்படியே தொடர்ந்துட்டுருக்கேன். எத்தனை வருஷமாக சார் இருக்கீங்க இந்த ஃபீல்டில்? 20 வருஷங்களா? 1994 ஆரம்பித்தேன். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? இடத்துக்கு இடம் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இடத்துக்கு இடம் ரேட்லேருந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே அப்படியே டோட்டலாக மாறுது. வில்லேஜில் பண்ணும்போது ஒரு மாறுது, இதே சிட்டிக்குள்ளே போகும்போது எல்லாமே நம்ம பிளான பொருள் வாங்கிறதுலேருந்து அதுக்கான சிரமங்கள்லேருந்து கிளைண்டோட பண்ணுற டீலிங்லேருந்து எல்லாமே வித்தியாசம். நீங்கள் அனுபவத்தையே எங்கே எடுத்துக்கிட்டீங்க? சிவில் சார்ந்த கட்டுமானம் தான் யார்ட்டும் இன்ஜினியர் தொழிலாளர்கள் இந்த மாதிரி யார்ட்டும் இருந்தீங்களா இல்லை உங்களோட? இல்லை இல்லை, பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் சார். இப்போ எஸ்விஆர் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன தான் ஒர்க் சார் பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ சின்ன பிரிட்ஜ் பண்ணுறோம், இது ஃபேப்ரிகேஷன், ஷெட் ஒர்க், இண்டிவிஜுவல் ஹவுஸ் இப்படி பண்ணிட்டுருக்கோம். ஓகே சார். இப்போ டோட்டல் காண்டாக்ட் பண்ணிக்கலையா, கன்சல்டிங் அடிப்படையில் பண்ணுறீங்க சார் நீங்கள்? ரெண்டும் பண்ணுறோம், ரெண்டும் செய்யலாம். எப்படி கிளைண்ட் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே சார். இப்போ டோட்டல் காண்டாக்ட்னா என்ன ரேட் வரைக்கும் சார் நீங்கள் பண்ணுறீங்க? என்ன டோட்டல் காண்டாக்ட் நாங்கள் இப்போ இந்த ஏரியாவில் இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1500 பண்ணுறோம். இதே சிட்டி லிமிட்டில் வந்துச்சுன்னா 1200, 1700, 1800 அப்படி வருது. இந்த கிராமங்களில் ரேட்டை மட்டும்தான் பார்த்தாங்க. என்ன கம்மியான ரேட்டுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுக்க அப்படி தான் கேட்பாங்க. இதே சிட்டிக்குள்ளே போகும்போது எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாக காஸ்ட்லியான டைல்ஸ், மர வேறுபாடு அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க, அந்த ரேட்டு டிஃப்ரெண்ட் வரும். ஓகே சார். இப்போ ஐட்டம் மாதிரி பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை வந்து சதுரடிக்கு ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? சதுரடிக்கு ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறதான் சரியாக இருக்கும். எங்களுக்கு நல்லா கிளைண்ட்டுக்கு நல்லா அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே சார். இப்போ நம்ம சர்வே பண்ணோம், பெரியார் விழிப்புணர் ஆய்வுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாங்க பண்ணோம். அதில் கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னாக்க, ஒரு உங்களை மாதிரி ஒரு அனுபவம் மாதிரி ஒரு காண்டாக்ட் ஒரு 1500, 1600 கோட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை மாதிரி ஒரு அனுபவம் வந்த பொறியாளரோ அல்லது அனுபவம் வந்த காண்டாக்டோட பில்டரோ என்ன பண்ணுறாங்கன்னா, அது 1400, 1300 கூட பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குமா, பண்ண முடியுமா அந்த இதில்? நான் பண்ணலாம். எப்படி பண்ணுவோம்? இது கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இண்டிகல் கோர்ஸ் பண்ணும்போது 30% நாங்கள் ப்ராஃபிட் பேஜு தான் இன்ஜினியர்ஸ் பண்ணுறாங்க. இதே இதே எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணும்போது அது 15% இருந்தால் கூட போதும்ன்ற நேரத்தில் அந்த ரேட் டிஃப்ரென்ஸ் வருது. ரெண்டாவது சைட்டில் ஃபுல் டைம் நின்று வேலை வாங்குறதால இது லேபர் மிச்சப்படுது, அதனால் இந்த ரேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது. பண்ண முடியும். குவாலிட்டி வைஸ் குறையுமா? குவாலிட்டியெல்லாம் அங்கே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம எந்த கிளைண்ட்லேயுமே செங்கல், சேம்பரா, எண்ணெய், சிமெண்ட்டு எல்லாமே அவங்கள்ட்ட கேட்குறத போடுறோம். இதெல்லாம் அவங்க வாட்ச் பண்ணி தான் இருப்பாங்க. சரி. அதனால் இந்த வித்தியாசங்கள்லாம் இருக்காது, குவாலிட்டி வைஸாக எதுவுமே இருக்காது. சரி. பண்ணும்போது ஓகே சார். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு புறம் பொறியாளர்கள் படித்த பொறியாளர்கள் அனுபவம் ஒரு புறம் பண்ணுறாங்க, அனுபவம் வாய்ந்த கட்டட கான்ட்ராக்டர்ஸ் பண்ணுறாங்க, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? ஒரு இன்ஜினியர் கிளைண்ட் போகிறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கிறது, உங்களை மாதிரி பில்டர்ஸ் ஓடுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது? ரெண்டுக்கும் ரேட்டு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ம். எங்கள்கிட்ட வரும்போது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கு. நாங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் ரேட்டில். சரி. இன்ஜினியர்ஸ் ஃபிக்ஸடாக இந்த ரேட் தான்ன்றதில் ஓகேயாக இருப்பாங்க. அவங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வேணும்ன்றதில் இருப்பாங்க. நாங்கள் முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற அளவு பண்ணோம். நீங்கள் இன்ஜினியர்ஸுக்கு பிளான் அப்ரூவல் அதுக்கெல்லாம் இன்ஜினியர்ஸ் டிபெண்ட் பண்ணுறீங்களா இல்லை நீங்களே பிளான் எல்லாம் நீங்களே பண்ணிக்கிறீங்களா? பிளான் கிளைண்ட் நாங்களும் டிஸ்கஸ் பண்ணி ஆகிடலாம். பிளான் அப்ரூவலுக்கு போகும்போது அவங்கள்ட்ட போய் தான் நீங்கள் பண்ணுவீங்க? போய் தான் நாங்கள் சொல்கிற ரேட்டுக்கு மாதிரி தான் எஸ்டிமேட் வரும். ஓகே சார். இப்போ பிளான் அப்படிங்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா, கிளைண்ட் வாங்க நீங்களும் வந்து கன்சல்ட் பண்ணி பண்ணுறீங்க, இதில் வாஸ்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பார்த்து கொடுக்குறீங்க? வாஸ்து வந்து கட்டுமானத்திற்கு அவசியமானதுன்னு நினைக்கிறீங்களா? இது உங்களோட கிரியேட்டிவ் மேட்டை பாதிக்கிறது அப்படின்னு? இது ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் இந்த வாஸ்துன்றது. வரும்போது அது இப்போ இஸ்லாமியர்களான கிறிஸ்த
கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க இந்துக்களாக இருந்தாங்க வரும்போது வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கன்றதை எல்லாருமே கவனிக்கிறாங்க கவனிக்கிறாங்க கேட்குறாங்க அதில் நம்பிக்கை இல்லையா இருக்கான்றது வேற நிரந்தரமாக அந்த வீட்டில் குடியிருக்கும் போது வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கான்றதுல கவனமாக இருக்காங்க அது இந்த நம்பிக்கை இல்லாதவங்க கூட அது வேணுமுன்றதை எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே அதனால் நாங்கள் வீடு கட்டும்போது மேக்சிமம் வாஸ்துப்படியே அமைச்சிருவோம் யார் வாங்குவாங்கன்னு தெரியாது அதனால வாஸ்துப்படியே அமைச்சிருவோம் இதை ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்ணின் தன்மைகள் தமிழ்நாட்டில் பெரும்பகுதியில் ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய பகுதியில் மண்ணோடய டெஸ்ட்டு சாயில் டெஸ்ட்டு பண்ணி பண்ணுறீங்களா இல்லை ஃபவுண்டேஷனில் எந்த மாதிரி பண்ணுறீங்களா இது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணும்போது நாங்கள் எங்கேயுமே பண்ணுறோம் இல்லை ஏன்னா இந்த நிலத்தில் தன்மைகள் தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியும் இதே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணி தான் பண்ணுறோம் சரி அது கிளைண்டே கேட்பாங்க கிளைண்டே கேட்பாங்க ஓகே சார் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறப்போ வந்து ஆரம்ப கட்டத்தில் கிளைண்ட்டுக்கும் உங்களுக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது இது ஃபினிஷிங் ஆகிற வரைக்கும் எப்படி தொடர்ந்துன்னு சொல்லலாம் அது ஆரம்பத்தில் இருக்கிறது எப்போவுமே கடைசி டைமில் கொஞ்சம் மனக்கசப்படாமல் நிறைய இடத்த முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் கொஞ்சம் நம்ம விட்டுப்படுத்த முன்னே பின்னே போகிறோம் அது இவங்க ஒரு வீடு கட்டும்போது 20 லட்சம் ரூபாய் வீடுன்னு சொன்னால் கையில் 10 லட்சத்தை வச்சு தான் ஆரம்பிக்காது சரி அதனால் பின்னாடி அவங்களுக்கு பணம் ஆரம்பத்தில் பணம் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கஷ்டங்கள் தெரியுது அதுக்கப்புறம் பணம் கொடுக்குறதுல முன்ன பின் அப்படி ஆகும்போது அந்த கசப்புகள் ஆரம்பிக்கும் பணம் வச்சு கொண்டு பண்ணுறவங்கள்ட்ட இந்த சிக்கல் வரல வரதில்லை பணம் கம்மியாக இருக்கும்போது அவங்கள இன்னும் கொடுக்கக்கூடாது இல்லை ஆனால் அவங்களால முடியலை அப்படி இருக்கும்போது இந்த மாதம் தரப்பணம் அடுத்த மாதம் தரப்பணம் வெளிநேசத்துக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்புகள் ஆகிடுது அந்த நேரத்தில் இல்லாத குறைகள் எல்லாம் அப்போ தான் பிடிப்பாங்க ஓகே சார் இப்போ நீங்களும் ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்க வந்துட்டு நினைக்கிறோம் 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க உங்களுக்கு கிளைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது ஒரே கிளைண்ட் கண்டிப்பாக ஒர்க்கு கொடுக்குறாங்களா எப்படி எப்படி பண்ணுறீங்க இப்போ நான் பண்ணும்போது நான் கூடிய வரைக்கும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டே போயிடுவேன் நான் பண்ணணும் நிறைய வீட்டுக்காரங்க ஒரு மகனுக்கு பண்ணேன்னா அவங்க அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க தான் கொடுத்துருவாங்க சரி இப்போ நான் இங்கே இந்தியாவில் பண்ணுறேன் இந்த இடத்துக்கு நான் புதுசு எனக்கு அப்படி ஒரு நடைபெற்றதால் நான் கண்டிப்பாக இந்த தொழிலை இங்கே பண்ண முடியுமா என்ன சார் உங்கள் தனித்துவம்னா என்ன சொல்லுவீங்க உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன தனித்துவம் காட்டுவீங்கன்னு சொல்லுவோம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒன்று நம்ம கிளைண்ட்டு அவங்க திருப்தி அடையும் அது இருந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ்ஸு அடுத்த கட்டத்தில் நோக்கி போகும் இல்லைன்னா ஒரு வீடு கட்டுற இடத்துல நம்ம திருப்தியாக பண்ணலன்னா அந்த சரௌண்டிங்லேயும் நீங்கள் பண்ண முடியாது பண்ண முடியாது கண்டிப்பாக அந்த கிளைண்ட்டே எல்லா அளவுக்கும் நம்மளை மோசமான உரையை சொல்ல வைக்கிட்டுருவாங்க சரி அது கரெக்டாக பண்ணால் கூட அவரோட நல்லபடியான உறவு இல்லைன்னா அந்த ஏரியாவில் பெரிய கட்டுப்பாரு அதனால் அது அந்த திருப்தின்றது நம்ம தரமாக பண்ணி கொடுக்கணும் அவங்களோட திருப்திக்கு எதுவுமே பண்ணணும் ஓகே சார் எஸ்விஓ கன்ஸ்ட்ரக்ஷனோட மேஜர் எஸ்டிமேட்டில் எவ்வளோ எஸ்டிமேட்டில் பில்டிங்ஸ் பண்ணியிருக்கீங்க கமர்ஷியல் ரெசிடென்சியில் இப்போ நாங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் என்ன எஸ்டிமேட் சார் அப்படின்னு இப்போ இங்கே 32, 30, 25 இப்போ நான் 20 பண்ணுறோம் பண்ணிட்டு ஆனால் இந்த வில்லேஜ் போகிற கட்டத்துக்குள்ளே இப்போ எங்களுக்கு தோணுதுன்னா 20 உள்ளே பண்ணால் தான் உடனே சேல் பண்ணலாம் வாரவங்க 15 20 எதிர்பார்க்காங்க சரி சரி இதுக்கு முன்னாடி கம்மி ரேட்லையும் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் பெருசாக பண்ணி பார்த்தா ஆனால் சேல் ஆகுது நிறைய வீடுகள் அப்படியே இருக்கு பண்ண முடியாது இப்போ நீங்கள் வந்து ப்ரொமோட்டிங் பண்ணிட்டுருக்கீங்களா இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கேட்குறவங்களும் பண்ணி கொடுக்குறீங்க கேட்குறவங்களும் பண்ணி கொடுக்குறேன் நான் சொந்தமாக பண்ணி சேல்ஸ் பண்ணுறேன் இப்போ சொந்தமாக பண்ணுறப்போ அடிப்படையாக என்னென்ன சார் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு ஒரு இடத்த சூஸ் பண்ணுறது என்னென்ன பார்த்து சூஸ் பண்ணுறீங்க அதில் என்னென்ன தன்மை இருக்கு இதில் என்னென்ன நாங்களாக அந்த இடங்களை வாங்கும்போது கவனிக்கிற இடம் ரோடு அந்த ஏரியாவில் உள்ள தண்ணி அந்த சரௌண்டிங் யார் குடியிருக்காத இந்த இடத்த விரும்பி வந்து வாங்குவாங்களா வெளியூருக்காரங்க வந்து வாங்கணும்னு சொன்னால் அது பூர்வீகமும் அந்த இடத்துல வாங்குற ஆட்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் தான் அதை தான் பார்க்குறாங்க பார்க்குறவங்க இதெல்லாம் நாங்களும் கவனித்து தான் இந்த இடங்களை செலக்ட் பண்ணுறோம் என்னென்ன சைஸில் சார் ஃப்ளாட்ஸ் கொடுக்குறீங்க வீடு எந்த ஜோசஸ் 1200 அதெல்லாம் நாங்கள் இடம் பண்ணுறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா கன்ஸ்ட்ரக்ஷன் 800 இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 கிலோமீட்டர் சதுர அடிக்குள்ள சதுர கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய வித்தியாசம் இருக்கும் இப்போ இந்த ரோடில் இங்கே 800 சதுர அடி இதே ஒரு இந்த ரோடு போகுது பக்கத்தில் இந்த ரோடுக்கு அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே 200 ரூபா 200 ரூபா சரி இதில் இருந்து 10 மீட்டர் தள்ளி 200 ரூபா தான் போகுது இந்த ஏரியாவில் அதே மாதிரி கவர்மெண்ட் வெலியூஷன் பார்த்தீங்கன்னா அங்கே 41 ரூபா இங்கே 107 ரூபா சரி எல்லாம் ஒரே ஏரியா ஒரு ஒரு அது என்ன எப்படி இவங்க இந்த இருக்கிற ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் இப்போ இந்த மாதிரி இடங்களை எப்படி டிஜிட்டல் சர்ச் பண்ணுறப்போ மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறீங்க
நிறைய பேர் அவங்க சேஃப்டியை பார்க்குறாங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இது ஃபுல்லாக காமன் போட்டுருங்க. இதுக்கு 200 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கவங்க 200 ரூபாய்க்கு அந்த பக்கம் வாங்க ரெடி தயாரில்லை. ஏன்னா இடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பயம், சரி இது கரெக்டாக இருக்குமா இல்லையான்றது ஒரு பயம். இப்போ லேவுட் போட்டிருக்குமா இது எல்லாமே பக்காவாக இருக்கிறதால நம்பிக்கை 800 ரூபாண்ட கூட பரவாயில்ல, ஆனால் 200 ரூபாய்க்கு போக நிறைய பேர் ரெடி பண்ணாங்க. அந்த நம்பிக்கையை அவங்களுடைய கிளைண்ட்டு கிடைக்கணும், அது 800 ரூபாண்டாலும் பார்க்குறாங்கல்ல வந்துடுறாங்க. ஓகே சார், இப்போ இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லாம் எவ்வளோ ஹவுசஸ் பண்ணியிருப்பீங்க? ரெசிடென்ஷியல் சைடில் கட்டி கொடுத்த வீடுமே எவ்வளோ வீடு கொடுத்துருப்பீங்க? கட்டி கொடுத்த வீடுன்னு சொன்னால் ஒரு 300 வீட்டுக்கு அதிகமாக நாங்கள் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு 100-150 பண்ணியிருக்கோம். ஓகே சார், இப்போ இந்த கட்டுமானத்தில் உங்களுக்கு வழிகாக நாங்கள் கட்டி கொடுத்ததாகவே இந்த சரௌண்டிங் எல்லாம் கம்பெனி கம்பெனிஸ் அதிகமாக பண்ணியிருக்கோம். கம்பெனி தான் கொடுத்தாங்க. அப்போ என்ன லேபர்ஸ் அவங்களுக்கா இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ் கட்டுமான வேலையில் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இண்டஸ்ட்ரீஸ் கட்டுமானம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இண்டிவிஜுவல் தரமாக நம்ம கொடுக்குறோம், ஆனால் அதுக்கு என்ன ப்ராஃபிட்டே எதிர்பார்க்கலாம், ஆனால் அது கிடைக்கதே இல்லை. அது கிடைக்கிறது இல்லை. நீங்கள் நம்ம கிளைண்ட்டை நம்ம தரமாக தான் பண்ணிடணும்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்க முடியுதில்லை. சரி சரி சரி. ஒன்று யார் வீடை வாங்குவாங்க, யாரும் வாங்க மாட்டாங்கன்னு கிளாட் கெஸ் பண்ணியே முடியுதில்லை. முடியல, வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. சரி, இது இன்று வரைக்கும் அது புரியுதே இல்லை. வீடுகளை கட்டி சேல் பண்ணுறவங்க இந்த அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. அது மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் மணல் ரேட்டு 4 யூனிட் 5000 ரூபா போச்சு. 4 யூனிட் 5000 நாங்கள் இந்த இடத்துல வாங்கிக்கிட்டோம். இப்போ இந்த 1 வருஷமாக 40000 மணல் கிடைக்கல கிடைக்கல. ஆமாம், ஆனால் இவங்க மணலுக்கே பழக்கப்பட்டவங்களுக்கு எம்சாண்டை கொண்டு நம்ம பண்ணி இவ்வளவு சொல்லியும் கேட்க தயார். அதனாலே கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, புரிய வைக்க முடியல கிராமத்தில். ஆற்று மணலுக்கு பழக்கப்பட்டவங்களே எம்சாண்டை நம்ம சொல்லி இது குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லி நம்ம தயார். அது மாதிரி மாற்றீடாக வந்துருக்குது பிரயாஷ் பிரயாஷ் செங்கலுக்கும் இருக்கும் அவங்களோட டிஃப்ரெண்ட் நம்ம எப்படி சொன்னாலுமே ஏன்னா அவங்க காலகாலமாக எடுத்துக்கொண்டது செங்கல் தான். சரி, பிரயாசம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னால் கூட அதை இருக்காது. இதால் கட்டுமான சைடு சிட்டியை விட இந்த ஏரியாவில் ரொம்ப நல்லா இருக்கலாம். ஓகே சார், இப்போ இந்த சிவிலில் உங்களுக்கு வழிகாட்டி குரு யார் யார் டிபார்ட்மெண்ட் வந்தீங்கன்னு சொல்லலாம்? அப்படியே நான் என்ஜிஓஸுக்கு பண்ணியிருந்தேன், ஐஎன்ஜிஓஸ் இது டெவலப்மெண்ட் வேலை பண்ணுறது இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு. சரி, அப்போ நான் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக இருந்தேன், அங்கே ஒர்க் பண்ணேன். அந்த ரெண்டு இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்மளே பண்ணலாம்ன்ட்டு. சார், என்ன சார் ஃபியூச்சர் பிளானிங் பெருசாக ஒன்றும் இல்லை, இதே வேலையே கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒரு சுச்சுவேஷன் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தெரியல. இது ரொம்ப எல்லோரும் சொல்கிற ஒரு இதுதான். இப்போ ஒரு அண்மை காலமாக ஒரு 4-5 வருஷமாக நான் வளமையில பண்ண மாதிரி இப்போ பண்ண முடியல. நிறைய விஷயங்கள் எல்லாமே விலைவாசி கூடி இருக்கு, மக்கள்கிட்ட பணம் இருக்கா இல்லையா அதுவும் தெரியுதுல்ல. ஆனால் அந்த மாற்றங்கள் தெரியுது. முன்னாடி இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலப்பாடு இப்போ பிசினஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே சார், இப்போ எஸ்விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க அல்லது ஒரு வீடு வாங்குறாங்கன்னா ஏன் வாங்கணும் இருப்பினா கோல்டன் மேடம் ரெண்டே லேண்டாக என்ன சொல்லுவீங்க? உங்கள்கிட்ட வாங்க என்ன பெனிஃபிட் இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறாங்க? நான் கூடிய வரைக்கும் சொல்கிற டைமுக்குலாம் வீடு பிடிச்சி கொடுக்குறேன். ஒன்று தரமாக பிடிச்சி கொடுக்குறேன். கிளைண்ட்டை டென்ஷனாக்காத வரையிலும் கூடிய வரைக்கும் அந்த வீடை பிடிச்சி அவங்களுக்கு கையளிக்கணுன்றது தான் நாங்கள் கூடுதலாக பார்க்குற விஷயம் இருக்கேன். சொல்கிறதை அப்படியே பண்ணி கொடுப்போம். வீடியோ பண்ணும்போது கிளைண்டை கூப்பிட்டு அடிக்கடி காமிச்சுக்குவோம். அவங்க வராட்டி கூட இப்படி இருக்குது, கம்பியிலேருந்து சிமெண்ட்லேருந்து எல்லாமே அவங்கள்ட்ட பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் இந்த ஃபீல்டில் அவங்களோட நம்பிக்கை எடுத்துட்டாலே எல்லாமே போயிருக்கு. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம். ஓகே சார், வேறு ஏதாவது சிறப்பு அம்சங்கள் பாராட்டுகள் விருதுகள் எதாவது வாங்கிறீங்களா? அப்படியெல்லாம் நான் ஒன்றும் வாங்கலாம். பாராட்டுன்றது கிளைண்டோட இருக்கிற அந்த உறவு தான். அது எனக்கு நிறைய இடத்துல அந்த பிரச்சனை வரலை, ஒரு சில இடங்களில் வந்துருக்கு. மேக்ஸிமம் 90% பிரச்சனை வராமல் தான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஓகே சார், இப்போ வந்து இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் எடிஸ்லாம் உங்கள் ஆட்டிட்டு இருக்குது, என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் கிளைண்ட்டுக்கும் மக்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்லபடியாக தீபாவளி என்ஜாய் பண்ணுங்க, நல்லபடியாக தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் பலம் பலம் எல்லாரும். ஓகே சார், உங்கள் பேர் சொல்லிக்கங்க, உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிங்க, ஆஃபீஸ் எங்கே இருக்குங்கிறத சொல்லுங்கள். பேர் சொல்லுங்கள். என் பேர்
செல்வ ராஜா சுரேஷ் குமார், எஸ்விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், வாடவந்தாங்கோட்டை, திருச்சி 15, 9788075879. தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ.